இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கேட்டுக்கிறோம். நாங்கள் மலேசியா நாட்டுக்கு வந்து ஒரு ஆளால் ஏமாற்றப்பட்டு ரெண்டு மாதம் மூணாம் மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாலாம் மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மாதம் சம்பளம் சேலரி கொடுத்தாங்க. ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் சேலரி கேட்டால் அடிப்போம்ங்காங்க. ஊருக்கு போக முடியாது, பாஸ்போர்ட் என் கையில் இருக்குது. அதனால் மாட்டிக்கிட்டே வசமாக வந்து எல்லோரும் மாட்டிக்கிட்டே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, தண்ணி குடிக்க எந்த இதுவும் தரமாட்டேன், எம்போசி நீங்கள் எங்கே போனாலும் சரி நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களை அடி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் 48 பேரும் இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். வெளியே சொன்னால் அடிப்போம்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க தெரியாமல் தான் வந்து பேசுகிறோம். இதுக்குமே 4 செக்யூரிட்டி விட்டுருக்காங்க. இவங்க எங்கேயும் வேலை பார்க்காங்களா இல்லையா, இல்லை பேக்கத்துக்கிட்டு எங்கேயும் ஓடுதாங்களா இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்கறதால யாரும் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க. நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னு வீட்டில் கூட சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் அங்கே வீட்டுக்கு தெரியுமோ தெரியாது. நீங்கள் வீடியோ பார்க்கறதால இந்த 48 பேரையும் இந்தியா கூட்டி போங்க. தமிழ்நாட்டு நாங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், திருநெல்வேலி எல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் தான். எப்படியாவது இந்த மலேசியாவில் இருக்காது யாரும் உதவி பண்ணி இல்லை அது இந்தியாவுக்கு தெரியப்படுத்தி எங்களை அனுப்பி விட்ருங்க. எங்கள் ஊருக்கு எப்படியாவது உயிரோடு அனுப்பிவிட்டிங்கன்னா போதும். நாங்கள் இருக்கிற நாள் செல்ல எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இவங்களை கால் எடுத்து கும்பிடு தான் உதவி பண்ணுங்கள். நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இது உண்மையிலே நாங்கள் இப்படி மாட்டினது நாங்களும் இது மொதல் தடவை தான். எல்லோரும் வெளிநாடுன்னு சொல்லி நம்பி வந்து ஏமாந்துட்டோம். 4 மாதம் ஆகுது, ஒரு வசதியும் கிடையாது. மொத்தத்தில் இருக்க ரூம் கீழே படுக்க பாய் கூட கிடையாது. அதனால் ஓனர் வந்து இங்கே உள்ள மலேசியா தமிழ்காரு. அவர் பேர் வந்து ஏஜென் எனர்ஜி கம்பெனியில் வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த வீடியோ அவருக்கு தெரியும்னுக்கிட்டு எங்களை எப்படியாவது காப்பாற்றிருங்க. நாங்கள் அந்த பெந்தோங்குன்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கோம். மலேசியா சிட்டியில் பெந்தோங்குன்னு ஒரு இடத்து பக்கத்தில் இருக்கோம். நீங்கள் எப்படியாவது காப்பாற்றிருங்க. உங்கள் காலில் விழுதும் தமிழ்நாட்டு முதல்வரும் தமிழ்நாட்டில் பெரிய ஆள் இருந்தாலும் உதவி பண்ணுங்கள். எங்கள் 48 உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்க. பாருங்கள், இதுதான் நாங்கள் வேலை செய்கிற இடம். வேலை செய்யலை அப்படின்னா கம்ப்யூட்டர் அடிப்போம், வீட்டில் கொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு கேம்புக்கு வந்தேன்னா கொல்லுவோம் அப்படிங்காங்க. இப்போ சைட்டில் வேலை பார்த்துட்டு வா, சம்பளம் கேட்டேன்னா தரமாட்டோம்னாங்க. எங்களால் 10 நிமிஷம் நின்று பேசக்கூட முடியலை. எங்களால் பேச முடியல. இந்த வீடியோ பார்த்து எங்களை காப்பாற்றுங்க எப்படியாவது. பேச முடியாது. அதிகமாக அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஆளை உடனே கூட்டிட்டு போய் ரூமில் அடைச்சி வச்சு எங்களை உடனே சித்திரவதைப்படுத்துதாங்க. என்னன்னே தெரியல. ஊருக்கு போகிறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 மாதம் சம்பளத்தை வச்சுக்கோங்க. மீதியை